சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஜெயலலிதா திரைப்படம் இப்போவே அவ்வளோ கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபயர் விட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணி பேச போகிறோம். வீடியோ எல்லாருமே கடைசி வர பாருங்கள், அண்ட் வந்து லைக் பண்ணிவிட்டு சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஜெயலலிதா திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற நிலையில் அவ்வளோ வந்து சாதனைகளை வந்து செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எந்த திரைப்படமும் செய்யாத சாதனைகள் செஞ்சுருக்குங்கிறது தான் வந்து இங்கே வந்து மெயின் விஷயமேட்டு. இதுதான் வந்து எல்லாருமே சொல்லி ஸோ எல்லாருமே சொல்லி வந்து ஃபயர் விட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி என்ன வந்து சாதனைகள் செஞ்சுருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஜெயலலிதா திரைப்படமானது தமிழ்நாட்டில் வந்து 1000 ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆகுது, 1000 தேட்டர் சரிங்களா. நோ வந்து ஸோ அவங்க வந்து ரெக்யூஸ்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு தேட்டர்ஸ்லேருந்து எல்லா தேட்டர்லேயும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி 1000 தேட்டர்களுக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு வெறித்தனமான ஒரு நியூஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வந்து ஆடி போய்கிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியே இப்படி ஒரு ஓப்பனிங்கான்னு சொல்லிட்டு, அண்ட் யூஎஸ்ஏல வந்து $1 million ரேஞ்சுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. கர்நாடகாவில் அவ்வளோகான வந்து ப்ரீ சேல்ஸ் ஆகிருக்குங்கிறாங்க. பெங்களூரில் உள்ள அந்த கன்னட ஃபில்மை விட வந்து ஜெயலருக்கு வந்து அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, அதை விட நிறைய புக்கிங்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. கேரளாவில் இன்னொரு பக்கம் வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கேரளாவில் 5 மணிக்கெலாம் ஷோ உண்டு, உங்களுக்கு தெரியுமா தெரியல, அப்படி வந்து அங்கே மாஸ்கில் இருந்துகிட்ருக்கு. இப்போ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் நான் இப்போ பேசிகிட்டு இருக்க டைம் சாயந்தரம் 4 மணி சரிங்க, இப்போ வரைக்குமே நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ஜெயலர் வந்து 40 கோடிகளுக்கு மேலே வந்து ப்ரீ சேல் வந்து பண்ணியிருக்கு. இது வந்து 50 கோடியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே சரி ஒரு புள்ளி வைக்கிறாங்க. எப்படி 50 கோடியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி வைக்கிறாங்க. ஒரிஜினல் ரிப்போர்ட் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அது எங்கே போய் நிற்கும் தெரில. முதல் நாள் கலெக்ஷன் ஜெயலலிதா திரைப்படம் 100 கோடி ஷாஷாட்டாக வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் அந்த இயர்லி மார்னிங் ஷோஸ் 6 மணி, 4 மணி, 6 மணி, 7 மணி ஷோலாம் வந்து போடலை தடவை, அது இல்லாமல் வந்து ஒரு படம் வந்து இவ்வளோகான கலெக்ஷன் பண்ணுது, இப்படி ப்ரீ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட் டே கலெக்ஷன் எல்லாம் நம்ம பேசும்போது நம்ம பற்றி பேசலாம். உங்களுடைய கருத்தை இப்போ வந்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.